இப்போ சேலத்துலேருந்து வந்திருக்கோம். என்னோடய பேர் நக்ஷத்ரா, என் பொண்ணு கதீஜம், இவங்க பேர் வந்து தேஜு. நாங்கள் வருஷம் நான் வந்து கூத்தாண்ட கோயிலில் வந்து கலந்துக்குவோம் வருஷம். இவங்கள போன வருஷம் கூட்டிகிட்டு வந்தேன், இவங்கள இந்த வருஷம் நியூவாக கூட்டிகிட்டு வந்தேன். மிஸ்க் வாகம் அழகி போட்டிட ஏறணுங்கிறதுக்காக இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கல இவங்களுக்கு. நெக்ஸ்ட் வருஷம் கூத்தாண்ட கோயிலில் வந்து நிறையா திருநங்கைகள் என்னோட இருக்காங்க சேலமில், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் எனக்கு ஒரு ஆசை. இந்த வருஷம் இவங்களை ஏற்றிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் கிடைக்கல. அடுத்த வருஷம் இன்னும் அவங்கள நல்ல செலிப்ரிட்டி விட இன்னும் சூப்பராக பிரம்மாண்ட பேரழகே ஆக்கி காமிப்பேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை என் பொண்ணுங்களை வந்து எனக்கு அழகாக வச்சுக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்புறம் இந்த கூத்தாண்ட கோயில் நோம்பி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வருஷத்தில் ஒரே ரெண்டு நாள் தான், அந்த ரெண்டு நாளுக்காக நாங்கள் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுவோம். எங்களுக்காக எங்கள் ஃபேமிலி, எங்கள் வீட, எங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே மறந்து நாங்கள் ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த நேரத்தில் தான். இந்த ரெண்டு நாளுக்காக நாங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்து வச்சுக்கலாம். கோடான கோடி காசு சம்பாதிச்சாலும் இந்த ஒரு ரெண்டு நாள் சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அந்த அயனை காண வர்றது ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே கூத்தாண்டரை நம்புங்க, கூத்தாண்டரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். கூத்தாண்டர் எல்லா மக்களையுமே நல்லபடியாக வச்சுருக்கணும். என் பேர் கத்தீஜா, நான் சேலத்துலேருந்து வரேன். கோவாக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதுவான பார்த்து தாலி கடலாம் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்த கூட்டத்தெலாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மிஸ் கோவாக முடியாதுனே, நான் டாப் 7 வந்த அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் ஒரு தாலி கட்டு வந்த கூத்தாண்ட பார்க்க நாங்கள் சேலத்துலேருந்து வரேன் நான். இந்த தாலி கட்டுறதுக்காகவே நாங்கள் வரேன், ஃபஸ்ட் டைம் வரேன் நான். நாளைக்கு தாலி அதுக்கு நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ரூமில் ஒரே ஜாலியாக எல்லாம் அந்த மாதிரி ரூமில் ரொம்ப அப்படி பார்த்துக்கிறாங்க எங்களைய. ரூம் வந்து வேலைகளாம் பார்க்குறது, சமுதாயம் வேலை பார்க்குது, அவங்க தான் அப்படி இல்லைலாம் ஒரே சமம் அதிகமாக பார்க்குறாங்க எங்களைய. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வருவேன் தெரிஞ்சு ரூம் அந்த மாதிரி நீட் பண்ணி ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. பசங்க தொலை ஒன்றுமே இல்லை விழுப்புரத்தில், ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்தால் ஃபோட்டோ தான் ரொம்ப டச் எடுத்து இடிக்கிறானுங்க, தள்ளுறானுங்க. சொன்னால் நாங்கள் எடுக்கிறதாலும் போகிறீங்க, தள்ளுறாங்க, இடிக்கிறாங்க. ஹாய், என் பேர் ரேணுகா, நான் சென்னையிலேருந்து வரேன். நான் டான்ஸராக இருக்கேன் சென்னையில். நான் வந்து 3 வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம், ஏன்னா போன வருஷம் நடக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் கொரோனா டைமில் கூட எங்களால் வந்து இந்த கோயிலுக்கு வர முடியல. நான் அந்த 2 3 நாங்கள் வந்து எங்களோட சந்தோஷம்லாம் தொலைச்சோம். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய கூட்டத்தை பார்க்க முடியுது. வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வர திருநங்கைகள்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபோன் காண்டாக்ட் மூலியமாக தான் வச்சுருப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து நேரில் பார்த்து பேசும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, கூத்தாண்ட அறையில் போயிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து தாலி கட்டி தாலி கட்டு சடங்கு வந்து பாரம்பரியமாக ஆதி காலத்துலேருந்து நடந்துட்டு வருதுங்க. அது ஒரு ஐதீகம். நம்ம மனசில் எது வேண்டிட்டு நம்ம தாலி கட்டுறோமோ அது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நடந்துடும். அப்போ இப்போ நம்ம வேண்டி தாலி கட்டி தாலி எடுத்துகிட்டு போனோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சளை கட்டி நம்ம தாலி கட்டுறோன்னு வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாலி கட்டி போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து மஞ்சள் கொம்புலேருந்து வெள்ளிக்கு மாறுவோம். வெளியில் கட்டும்போது தாலி கட்டும்போது ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்துச்சுன்னா 3 தங்கத்தில் கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமாக வேண்டுதல் நடந்தால் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அந்த மாதிரி தாலி கட்டி தாலி இருப்பாங்க. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷலிஸ்ட். நல்லா தான் இருக்குதுங்க. இத்தனை வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் வந்து நல்லா தான் இருக்குது ஏற்பாடுலாம். போன வாரில் இந்த மாதிரிலாம் மைக்ரோலன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அங்கே கூட்டம் இருக்குது வைக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த வருஷம் ஆனால் சொல்கிறாங்க நல்லா இருக்குது. எல்லாம் பார்த்து அங்கே வண்டி வருது, அங்கே ப்ரே இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து தாமரை, எனக்கு நேட்டிவ் வந்து திருவள்ளூர் தான். இப்போ நான் இருக்கிறது கோயம்புத்தூர். எங்கள் அம்மா கூட தான் வந்திருக்கேன் எல்லாருக்கூடையுமே. இது எனக்கு 3 நான் கோயிலுக்கு வர ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். நான் ஒரு இந்த இடத்துல வந்து ஒன்று முக்கியமாக பதிவு பண்ண, நான் ஒரு தெருக்குத்து டான்ஸர் தான். நம்ம நாட்டுப்புற கலையில் இருக்கிற தெருக்குத்து டான்ஸர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. வருஷாந்தரம் வந்து நிறைய பேர் நம்ம பார்க்க போக முடியாதுன்னா மிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே, யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கள் ஆளுங்களை சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து டிரான்ஜெண்டர்ஸை வந்து யாரை பார்க்க முடியலனாலும் சரி இங்கே கண்டிப்பாக பார்க்க முடியும். நாளைக்கு எங்கள் ஐயன் வந்து தேர் வருவார், அதுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இன்றைக்கி தாலி கட்டி நாளைக்கு எங்கள் சீரம் முடிச்சுட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.